போனப்பே சொல்ல சோஜு ஹீரோன்கிட்ட போயிட்டு அவங்க சப்வே ஸ்டேஷனில் நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டில் காப்பாற்றினது ஹீரோவை தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு புரியுது, ஓ இத்தனை நாள் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டது இவனா தானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட அந்த உண்மையாக சொல்கிறாங்க. அவருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் தன்னை காப்பாற்றின அந்த ஆளை நம்ம பார்த்தே ஆகணும், நம்ம லைஃப் டைமில் அவங்கள பார்த்துடணும் அப்படின்னு யோசிச்சுருப்பாரு. ஆனால் அவங்க லைஃப் பார்ட்னராகவே அவங்கள பார்ப்பாங்க அப்படின்றது வந்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்கும். சரி, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமா ஹீரோன் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, இது வரைக்கும் மேரேஜ் லைஃப்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு இருந்த பயத்தை நான் இப்போதைக்கு தூக்கி போட்டுடலான் இருக்கேன், ஸோ இதுக்கு மேலே நம்ம மேரேஜ் அப்படின்ற ட்ரையை நம்ம பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம், நான் எப்படி பயத்தை ஓவர் கம் பண்ணி இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னனும், அதே மாதிரி நீயும் சப்வே ட்ரெயின்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கில் இன்னது மறுபடியும் ட்ரெயினுக்குள்ளறையா வேணாமே அப்படின்றாங்க. இல்லையே வேணுமே அப்படின்னு ஹீரோன்ஸ் இல்லை சரி ஓகேன்னு அப்படியே போகிறாங்க. ஹீரோவுமே இல்லை, ஒரு ரெண்டு ஸ்டேஷன் இப்போ தள்ளி போகிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு இருந்துருப்பாருங்க. பக்கத்தில் ஹீரோன் இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில், ஆனாலும் அவரால் முடிஞ்சிருக்காது, அப்படியே மூச்சு முட்டி வெளில போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வெளியில் போனதுக்கப்புறமா ஹீரோனை ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்க. இல்லை இல்லை, இன்றைக்கி நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கல, இதுவே போதும், நாளைக்கு இன்னும் ரெண்டு ஸ்டேஷன் தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்த நாளும் வராங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பார்த்தா ஹீரோனில் நிறைய அந்த மின் கேண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஏன்னா அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் இல்லை, அதனால நிறைய எடுத்துகிட்டு வராங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் கூடவே இருக்கிறதப்போ இது கூட நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அதை வந்துட்டு சப்வே ட்ரெயினுக்குள்ளே போகிறாங்க. இப்போ பார்க்க போனால் ஹீரோக்குமே இல்லை, அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு இருக்கிற அந்த பயம் வந்துட்டு கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோன் இல்லை, இதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் கேட்டு வந்திருப்பாங்களே அந்த கோஆர்ஸ்டோட ஒய்ஃப், அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிட்டு அந்த மீதி பேலன்ஸ் இருக்கிற வீடியோ எங்கே அப்படின்னு கேட்கவும், எனக்கு அந்த வீடியோ தெரியாது, தொலைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ எப்படி தொலைச்சிட்ட, யாரால் தொலைச்சிட்டானோ எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது, சரி இதுக்காச்சும் பதில் சொல்லு, அந்த ஃபஸ்ட்டு ஆஃபில் ஹம்மெரி வந்துட்டு ஊரம் எங்கே கொண்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அந்த கோஆர்டிஸ்ட்டுக்கிட்ட. அப்படின்னா எனக்கு பார்க்க போனால் அந்த கோஆர்டிஸ்டோட பையன்தான் இந்த ஊரம் அப்படின்றவன், அப்படி இருக்கும்போது சொந்த பையனையே ஒருத்தன் கடத்துவானா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பொண்ணு ஒரு மாதிரி சிரிக்கிறா, அதை பார்த்த உடனே அவ்வளோ மோசமான ஆளாயிவன் அப்படின்னா ஹம்மெரி வசமாக மாட்டியிருக்கா போலயே, சரி அவகிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வராங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோவில் சோஜுவை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடியே உண்மையெல்லாம் சொல்லும்போது ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே எனக்கு சொன்னது சோஜு தான், அவள் வந்துட்டு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான், நீ போய் அவகிட்ட கொஞ்சம் பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே இப்போ ஹீரோவுமே இல்லை, எல்லாமே புரிஞ்சிச்சு, ஏன்னா ஃபஸ்ட்டு சோஜு அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ ஹீரோன் வந்துட்டு உண்மையாக சொல்கிறது, இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது சோஜு நம்மக்கிட்ட கொஞ்சம் உண்மையாக சொல்லல போய் சொல்லியிருக்காங்க அப்படின்றது அவருக்கு புரியுது. அதனால் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. சோஜுக்கு இப்போ ஹீரோவை பார்க்குறதுக்கு முஞ்சே இல்லை, இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹீரோவுமே இல்லை, கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு வர்றாரு, ஏன்னா இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட் இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஒரே நாளில் ஈஸியாக தூக்கி போட்டுற முடியாது அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறாரு. ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸாகவே ரிமைனிங் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வருவார். இந்த பக்கம் மோதவங்களோட அக்கா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே இப்போ உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கும், ஏன்னா இப்போது ஹம்மெரிக்கும் அந்த கோஆர்டிஸ்டுக்கும் கல்யாணம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களுமே அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் ப்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அதில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த பையனும் வந்துட்டு இன்னும் இவங்க அடாப்ட் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொன்ன பையன் ஹம்மெரிக்கும் அந்த கோஆர்டிஸ்ட்டுக்கும் பிறந்த பையன் தான். இப்போ ஹீரோன் என்னென்ன கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, சமக்கவும் வரும். அப்போ ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, இருந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை இருக்குது, அது எல்லாத்தையும் மறைச்சி என் தம்பியை கல்யாணம் பண்ணி அவங்ககிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்கி அவனையும் கொண்டுட்டு அவங்ககிட்ட இவ்வளோ பணத்தையும் எடுத்திருக்கா அப்படின்னா இவன் எவ்வளோ மோசமானவளாக இருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இப்போ ஹம்மெரியை வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நீ வந்துட்டு இவ்வளோ மோசடி பண்ணியிருக்க, என் தம்பி எப்படி கீழே விழுந்து செத்தானோ அதே மாதிரி இந்த பில்டிங்லேருந்து இப்போ நீ குதிச்சு சாகுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹம்மெரிக்கு ஒன்றும் புரியல, என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னும் அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி பிடிச்சி தலை சொல்கிறாங்க. அப்புறம் இல்லை ஹம்மெரி ரொம்ப கெஞ்சுறாங்க, நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், ஆனால் இந்த குழந்தை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவனை கியூர் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவனால தான் மட்டும்தான் முடியும், கொஞ்சம் தயவு காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த குழந்தை எங்களோட பிளட்லைன் கிடையாது, நான் எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், உனக்கே நான் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது, இதோ பாரு ஒன்று இங்கேருந்து குதிச்சு செத்துரு, இல்லைனா ப்ரெஸ் மீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லு, நான் வந்துட்டு ஒரு நாளுக்கு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறேன், அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நீ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒத்துக்கணும், இல்லைனா அவ்வளோதான் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹம்மெரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா அது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோன் இல்லை, இந்த பக்கம் ஹீரோன் இல்லை ஹம்மெரியோட ஸ்கெடியூல் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் அவங்களோட ஸ்கெடியூல் பார்த்துட்ருக்கிற சமயத்தில் ஹம்மெரியுமே வராங்க. வந்துட்டு ஹீரோன்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு இந்த மாதிரி டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, என்னம்மா சொல்லிட்டுருக்க டிவோர்ஸ் அப்படின்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த ஒரு சில விஷயங்களை வந்துட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த கோஆர்டிஸ்ட்டுக்கும் ஹம்மெரிக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும், ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். இவங்க வந்துட்டு ஒரு ஆடில் நடிச்சுட்டு இருந்திருப்பாங்க, அப்படி நடிச்சுட்டு இருக்கும்போது மோதங்க பார்ப்பாங்க, மோதங்குமே வந்துட்டு இப்போ ஹம்மெரி ரொம்ப பிடிச்சிருக்கும், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு
தெரிஞ்சிடுச்சு. அது ஐ மீன் ரெண்டு பேருக்கும் தெரியும். இந்த விஷயத்த அந்த கோஆர்டிஸ்ட்டுக்குமே பார்த்துருப்பான். ஸோ பார்த்துட்டு வந்து சொல்கிறான், நீ வந்துட்டு மோதங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்கிற அப்படின்னவும், அவங்ககிட்ட காசு பணம் இருக்குது, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் ஒன்றும் ஃப்ரீயாக பண்ண சொல்லலையே, இதை நினச்சா உனக்கு ஒன்றும் கஷ்டமாகவும் கிடையாது, ஏன்னா உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க, ஆனால் நான் கேட்கும்போது எனக்கு காசு மட்டும் கொடுத்துரு அப்படின்ட்டான். என்னடா கேடு கேட்ட ஒரு ஹஸ்பண்டாக இருப்பானுன்ற மாதிரி தானே தோணுது, எனக்கு அப்படி தான் நினச்சிச்சு. உடனே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த குழந்தை அதாவது ஊரம் அவனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பான். அதனால இப்போ இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் சொல்லி நடந்துச்சு. அவன் சொல்லி தான் அந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன், மற்றபடி எனக்கும் வந்துட்டு அவர் ஏமாத்தணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபைனலாக அவர் இறந்ததுக்கப்புறம் கூட நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஏன்னா அவன் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லி தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாலுமே கூட எனக்கு அவர் மேலே உண்மையான அன்பு இருந்துச்சு. உண்மையான அன்புனா என்னன்னு எனக்கு அவர் புரிய வச்சார். ஆனாலும் அவரோட சாவுக்கு நம்மளே காரணமாயிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டிவோர்ஸ் வாங்க சொன்னதும் அவனே தான். அந்த டிவோர்ஸ் மூலமாக வர காசை நான் ஒரு பைசா கூட நான் எடுத்துக்கல, மொத்தத்தையும் நான் அவனுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோனுக்குல என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலாக ஹம்ரியை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஹம்ரியை வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது எப்படி அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும், மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுறாங்க, என்னால் உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண முடியாது, அதுவும் இல்லாமல் உன்ன மாதிரி ஒரு ஆளை இன்னொரு முறை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹம்ரி ஒரு ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஃபோனில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போது அந்த பொண்ணு கோஆர்டிஸ்டோட ஒய்ஃப்னு டிவோர்ஸ் வாங்கியிருப்பா இல்லையா, அவள் ஃபஸ்ட்டு ஹாஃப் அனுப்பியிருப்பா, அதோட செகண்ட் ஹாஃப் வீடியோ வந்து இந்த ஃபோனில் இருக்கும், எடுத்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஹம்ரி கேட்டுகிட்டு இருப்பாங்க, என்னோட பையனை எங்கே வச்சுருக்க, ஊரம் எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவனும் இல்லை, நீ வந்துட்டு மோதங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டு, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் பல்காக கேளு, அந்த அமௌண்ட்டை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அப்படி நீ பண்ணினா மட்டும்தான் பையனை உயிரோட உனக்கு காமிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவான். அதுவும் இல்லாமல் இப்போ மோதம் கூட செக்ரட்டரியுமே வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்துருப்பேன், அவளுக்கு காசு வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ மோதம் கூட அவங்க கல்யாணம் பண்ணதும் ஒரு பிளான் தான், அவரை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. பட் இப்படி சூசைட் பண்ணி இறந்து போவார் அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்கல. ஸோ இந்த வீடியோலாம் பார்த்த உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஓகேவாக இருக்குது, ஏன்னா அவங்க ஹம்மரி போகும்போது சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, ஒரு வேளை என்னுடைய பையனுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அந்த அவனுக்கு தேவைப்படுற பிளட்டு கிடச்சி அவனுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா நானே வந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு ஒரு வேளை சொல்லலை அப்படின்னா, இந்த வீடியோவை நீயே ப்ரெஸ்ஸில் வெளியில் விட்டுக்கலாம், ஏன்னா என்னோடய லைஃபே உன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ தான் ஹீரோனுக்கு புரியுது, ஓகே எந்த அளவுக்கு அவள் அவங்க பையனுக்காக யோசிக்கிறா, நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்களா, அட்லீஸ்ட் இதை பற்றி அவங்ககிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போகிறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மிட்டு வந்து எங்கிட்ட கேட்டா, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது பாரு, உன் மனசுக்கு என்ன தோணுது அதை பண்ண, உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா ஹெல்ப் பண்ணாதுன்னா, இத்தனை நாள் வரைக்கும் அவன் மேலே வன்மம் வச்சுருந்தேன், அவளை எப்படியாச்சும் பழி வாங்கணும், அவளுடைய அந்த இவ்வளோ பெரிய ஃபேஸ் வெளியில் காமிச்சிருக்காள் அது பொய் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு உங்ககிட்ட ஒரு சாலிடான ஒரு டைம் இருக்குது, அப்படி இருக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, அவளுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஹீரோனோட மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்களே பாவமாக தான் இருக்கும், இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணது அந்த கோ ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்கும், அவனை தான் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. சரி என்ன தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனாலும் வந்துட்டு இப்போ ஹமரிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் தான் இப்போ மோதவோட அக்கா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. உடனே இப்போ ஹீரோயின் போயிட்டு அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதை பாருங்கள், நீங்கள் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னாலும் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டாக தான் போகும், ஏன்னா அந்த ஊரம்ன்ற பையனுக்கு மோதவோடைய ஆஃபீஸில் இருந்து தான் எவ்ரி மந்த் ஃபண்டு போகும் அந்த பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு. இப்போ நீங்கள் இது மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இல்லை இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பையனுடைய ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் ஆகிடும், அப்புறம் சுற்றி வளைச்சி உங்களோட ரெப்யூட்டேஷனுமே தான் வந்துட்டு காலியாகும். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு குழந்தையோட உயிரை நீங்கள் வந்துட்டு எடுத்துடாதீங்க, நீங்களும் வந்துட்டு மனுஷி தான், ஒரு குழந்தைய வளர்க்குற ஒரு பொண்ணு தான், அதனால் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு குழந்தையோட உயிர் தெரியும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே அவங்களும் இல்லை கொஞ்சம் மனசு இறங்கிடுறாங்க, சரி ஓகே உனக்காக இன்னொரு முறை நான் வந்துட்டு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை போஸ்ட்போன் பண்ணுறேன், பட் அந்த பையனோட ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உண்மையாக சொல்லலை அப்படின்னா நான் வந்துட்டு ஹோல்ட் பண்ண மாட்டேன், நான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னும், நானே அந்த பிளானில் தான் மேம் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோவில் அவங்க அம்மா கிட்ட மேரேஜுக்கு பர்மிஷன் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் நீ பண்ண எல்லாத்தையுமே என்கிட்ட பர்மிஷன் கேட்டால் பண்ணிட்டு தான், இப்போ கல்யாணத்துக்கு மட்டும் வந்து எங்கிட்ட பர்மிஷன் கேட்குற, என்னவோ பண்ணித்தொல்ல, ஆனால் நாளாக எதுக்கும் வரமாட்டேன்ப்பா, உன் லைஃப் நீ பார்த்துக்கிட்ட, ஏதாச்சும் கஷ்டம் வச்சுனா கூட எங்கிட்ட வந்து நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா எப்படி சொல்கிறேன், நீ இல்லாமல் நான் அப்படிமா அப்படின்னும், ஆமாம் நான் இல்லாமல் தான் நீ வந்துட்டு லவ் பண்ணாமலே இருந்தியா
இருந்தியா, இல்லை என்னை வச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தியா, இப்போ என்னடா வந்துட்டு கல்யாணத்துக்கு மட்டும் என்ன கூப்பிட்டுட்டு இருக்க, நாளாக இது வர முடியாது, உங்கள் லைஃப்பை நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ போட்டு ஹீரோனுக்கிட்ட சொல்லுவோம், அப்பாடா அவங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. என்ன நம்ம சந்தோஷம் சொல்லிட்டு அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போது அந்த ரெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்களா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க. ஹீரோனும் அழகாக இருப்பாங்களா, ஹீரோக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும், நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட் கேட்குறாங்க. ரெண்டே வந்துட்டு $330 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, இது ரெண்ட்டுக்கே $30 இவ்வளோ காசு கொடுத்து ஒரு ட்ரெஸ், அதாவது அதுவே வந்து கம்மி தான், அதுக்கே வந்துட்டு ஹீரோனு இவ்வளோ காசு கொடுத்துட்டு வாடகைக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா, இவ்வளோ மேக்கப்லாம் போட்டுக்கணுமா, இவ்வளோலாம் பண்ணணுமா, எதுக்காக இப்படிலாம் பண்ணணும், ஒரு வெட்டிங் தானே, வெட்டிங் அப்படின்றது வந்துட்டு இவ்வளோ கிராண்டாக பண்ணணுன்றதுலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, காஸ்ட்டு மண்டபம் அதே மாதிரி சாப்பாடு அப்படி இப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ செலவாகுது, அந்த செலவு எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பத்திரமா நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் ஆகும்ல, காசு அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீ என்னடா கல்யாணத்துக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிற, அதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. ஹீரோவில் அட்லீஸ்ட் இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ தானே, இதோ இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. ஹீரோக்கெல்லாம் புஸ்துன்னு இருக்குது, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் வேல ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை, ஆனால் ஹீரோனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒத்தே வர மாட்டாங்க. கல்யாணம் அப்படின்றது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாலே போதும், எனக்கு நீ புருஷன் உனக்கு நான் பொண்டாட்டி அவ்வளோதான், இதை தாண்டி வேறு என்ன வேணும், கல்யாணம் அப்படின்றது மனசளவில் ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்கிட்டு போகலாம், ஆனால் மனசளவில் ஒன்றா இல்லைன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு கட்டி வச்சா கூட பிச்சின்னு போயிடுவாங்க, நம்ம தான் எவ்வளோ கேஸ் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி தான். ஸோ லைஃப் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது, இந்த கல்யாணத்துலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு பக்கம் ஃபிலாசபி பேச, ஹீரோக்குள்ள காண்டாகுது அடிப்பாவி, ஃபஸ்ட்டு டேட்டிங் பண்ணுறதுக்கே ஒன்று ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளாரு, அப்படியே கண்ணுமொழி பிதுங்கிடுச்சு, அப்புறம் கல்யாணத்துக்கு அதுக்கும் மேலே இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிற ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. இருந்தாலும் அவர் வந்துட்டு சும்மா இருக்கிறதுல அவர் இப்போ என்ன பண்ணுவார்னா ரிங் வாங்குறாரு, அதுவும் ரிங் எப்படி வாங்குவார்னா சும்மா ரிங் மட்டும்தான் இருக்கும், அதில் டிசைனோ எதுவுமே இருக்காது, பிளெயின் ரிங்காக வாங்கிப்பார். வாங்கிக்கிட்டு ஹீரோனை ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக போவார். இந்த பக்கம் ஹீரோனுமே வந்திருப்பாங்க, அவங்க ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரோடு வராங்க, அதில் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி நடந்துக்கணும், எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்தோம்னா ஹீரோக்கு செம்மையாக காண்டாயிடுது, அடி பாவி நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிட்டேன், ஆனால் அந்த மேரேஜுக்கு கான்ட்ராக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்க பாரு, ஏன்னா லைஃப் எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது தான், ஆனால் அதுக்காக கான்ட்ராக்ட் போட்டால் கல்யாணம் பண்ணுவாங்க, இதில் ரொம்ப தப்பு கோச்சிட்டு போயிடுறாரு. பார்த்தியா நான் சொன்னேன் இல்லை, மேரேஜ்னு ஆரம்பித்தா லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, கல்யாணம்னு ஆரம்பித்தாலே போதும் பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி வேறு வேறு மாதிரி மென்டாலிட்டியில் மாறிடுவாங்க போல், நான் சொன்னது உண்மை தான். இப்போ பாரு கல்யாணம்னு ஆரம்பித்து நீ கிராண்டாக பண்ணணும், ஆடம்பரமாக செலவு பண்ணணும்னு சொல்கிறேன், நான் அதையெல்லாம் தேவையில்லை, மனசார கல்யாணம்னு இருந்தால் போதும்னு சொல்கிறேன், உனக்கு எனக்கு இந்த இதுலேயே வந்து கான்செப்ட்லேயே ஒத்து வரல, இன்னொன்று ரிங் மாற்றி கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறேன், நான் ஜஸ்ட்டு பேப்பரை சைன் பண்ணாலே போதும், அதுவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாலிடான ஒரு நம்பிக்கையாக இருக்கும்னு நான் சொல்கிறேன், இதுவே நமக்குள்ளே சண்டையாக இருக்குது பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு க்ராஸ் பண்ணி போவாங்க. ரிவால்வர் அந்த வே இருக்கும், அதுக்குள்ளார போகும்போது என்னாகுதுன்னா சடனாக அந்த டோர் ஓப்பன் ஆகிறதுல க்ளோஸ் ஆகிடுது மொத்தமாக வந்துட்டு, அப்போ இல்லை உள்ள ஹீரோ ஹீரோன் மட்டும் மாட்டிப்பாங்களா, அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது பேசிக்கிறாங்க, முன்ன ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த ரிவால்வர் டோருக்குள்ளே மாட்டிப்போன்ற மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு இல்லை, ஆனால் இப்படி மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இதுதான் லைஃப், ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதுக்குள்ளே நம்ம லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க, உடனே ஹீரோவில் அவர்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்கும், அப்படியே கடைசி பேஜ் எடுத்து பார்க்குறாரு, பார்த்தா அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் டெய்லி ஐ லவ்யூன்னு சொல்லிக்கணும், தேவை இல்லாமல் சண்டை போட்டுக்கக்கூடாது, ஒருத்தர் கம்பேர் பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு சும்மா வந்துட்டு வீட்டில் ஏதாச்சும் ஆக்சிடென்ட்டோ இல்லை வந்துட்டு ஃபயர் ஆகிடுச்சோ இந்த மாதிரி தவிர மற்ற எதுக்குமே கத்தவே கூடாது அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. ஏன்னா ஹீரோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்போம்னா நீ ரொமான்டிக்கே இல்லை, நீ ஆன்டி ரொமான்ஸ் பர்சனாக இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். எப்பயாச்சும் தெரிஞ்சுதான் நானும் ரொமான்டிக் பர்சன் தான்னு சொல்லிட்டு எனக்குள்ளாரையும் இருக்குது, எனக்கும் ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது மொத்தமாக வெளிக்காட்டிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, ஹீரோமே இல்லை நானுமே தப்பு பண்ணிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கொடுக்குறாரு. ஹீரோனுமே இல்லை சரி எனக்கு போட்டு விடுன்னு காமிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா இதனால் வரைக்கும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தப்போ சரணா போட சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போல் வரா போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க, கரெக்டு இப்போ நான் ரிங்கை போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற ஒரு ஃபீலே வருது, நானும் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுமே இல்லை ஹீரோக்கு ரிங்கு போடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷம், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் இப்போ ஹமலுடைய பையனுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க, ஐ மீன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, அங்கே அந்த ஆளும் வந்திருப்பார். வந்த உடனே நர்ஸ் வந்துட்டு ஒரு ரூம் நம்பர் சொல்லி நீங்கள் அங்கே போயிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கோங்க, இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ
அப்போவே ஹீரோன் கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஹம்ரி அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது அந்த கோ ஆர்டிஸ்ட்டும் அந்த ரூமுக்கு போய்ட்டான். அவன் போனதுக்கப்புறம் தான் இப்போ மறுபடியும் ஹம்ரி ஹீரோனுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணும்போது தான் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஹீரோன் வந்துட்டு அந்த மோதங்கோட ஆஃபீஸில் ஒரு செக்ரட்டரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட விசாரிக்கலாமேனு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வந்திருக்கு மோதங்க வந்துட்டு மலர்ந்து குதிச்சு சாகிற சமயத்தில் இந்த கோ ஆர்டிஸ்ட்டும் மோதங்க பார்க்கறதுக்காக தான் போயிருப்பாங்க. போனதுக்கப்புறமா என்ன சொல்லியிருப்பானா, நீ டிவோர்ஸ் கேஸில் ரொம்ப போராடாத, அவள் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே நான் தான், அவள் உன்னை பார்த்து உன் லவ்வை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கல, உங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ அவள் டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்கிறதுக்கு கூட இந்த பல்காக உங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கணுன்றதுக்காக தான், ஏன்னா ஏற்கனவே எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணிடுச்சு, எங்களுக்கு இப்படி ஒரு பையன் இருக்கா அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு அவன் சொல்லியிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோன் எடுத்திருப்பாங்க இல்லையா, யாருக்கும் தெரியாமல் அந்த வீடியோவை வெளியே விட்டதுமே வந்துட்டு அவனாக தான் இருக்கும். இதனால் வரைக்கும் ஹீரோன் தான் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே ஹீரோன் மேலே கோவம் வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ தான் தெரிய வந்திருக்கும் இந்த வீடியோ எல்லாத்தையுமே வெளியில் விட்டு மோதங்க வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்ஆனர் பண்ணதுமே இவனாக தான் இருக்கும். இது எல்லாமே தெரிய வருது. ஹமேரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குச்சு, ஒரு நல்ல மனசுனா இப்படி வந்துட்டு இவன் கொலை பண்ணிட்டேன்னு அதுவும் கெட்டவனு காமிச்சு, இவனாம் நல்லாவே இருக்க மாட்டான், எப்படியாச்சும் நம்ம இவனை பழி வாங்கி ஆகணும், தயவு செஞ்சு என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹமேரி ஹீரோன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத இப்போ இந்த ஆள் கேட்டுறான். கேட்டதுக்கப்புறமா இப்போ என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். பை பை.